Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will see the Nifty moment in the video. Video was skip pannaama paarenga. Kadasiya nama video ungalku pidichirundha like button thatti or like podunga. Adhe nathula subscribe pannidunga. Friends, channel description la Telegram link kuduthirukken. Adula regular market updates post pannirunga. Adha therinjika neenga nama Telegram group la join pannikonga. Adhe maadhiri nama channel la neenga support pandra maari irundha kandippa join button press panni membership la join pannikonga friends. Friends, இப்ப நாளையோட மூமென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டில என்ன மூமென்ட் நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 19,331 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓப்பனிங்கா பாத்தீங்கன்னா 19,400, ஹை பாத்தீங்கன்னா 19,435, லோ பாத்தீங்கன்னா 19,327, கடைசியா நிஃப்டி முடிஞ்சது பாத்தீங்கன்னா 19,355 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா வந்து இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அந்த ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 19,400 ஓப்பன் ஆகி 435 வரைக்கும் போயிட்டு, ஸோ அங்கேருந்து இறங்கினா தான் நிஃப்டி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 19,327 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, அதாவது இந்த இடம் நம்ம சொன்னது இந்த, அதாவது கீழே இறங்கி ஒரே கேண்டிலில் மேலே போயிட்டு திருப்பி அடுத்த கேண்டிலில் ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது எதுக்கு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம நேற்று வந்து ஃப்ரைடேக்கா அதாவது மண்டேக்கான வீடியோ நிஃப்டிக்கு என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம்ன்ட்டு, ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 19,380 கொடுத்துருந்தோம். இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 19,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 19,380 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் 19,500 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 19,000, அதாவது இன்கேஸ் இந்த 19,380 பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து 19,300 வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இதுதான் நான் வந்து மண்டேக்கான நிஃப்டி ப்ரிடிக்ஷனுக்கு நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் லெவல் அஸ் வெல் அஸ் சப்போர்ட் லெவல் நான் கொடுத்தது. இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்க்கும்போதே தெரியும் நிஃப்டி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 19,400 தான் ஓப்பன் ஆச்சு. அதே ஹையில் போய் 19,435 போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த சிங்கிள் கேண்டிலில் இருக்கும்போது எப்பயுமே வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து அடுத்த லெவல் அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வரும்போது தான் நான் பண்ண சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருந்து அந்த க்ரீன் கலர் வந்து சிங்கிள் கேண்டில், அதாவது 19,400 திருப்பி இறங்கி திருப்பி 19,435 போயிட்டு திருப்பி அதே கேண்டிலில் இறங்கியிருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியுதுங்களா. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்படி இறங்கும் பட்சத்தில் கூட நீங்கள் இமீடியட்டாக வாங்கினா, நான் எப்பயுமே சொல்லுவேன் செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வரும்போது வாங்குங்கன்னு சொன்னால், அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 19,388.87 நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19,380 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் எக்ஸாக்டாக 390 செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் 319 செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்திருந்தாலும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 19,320 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தோம். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா 327 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்சல் எடுத்து கடைசியாக முடியும் போது 19,355 முடிஞ்சது. ஸோ இது வந்து இன்றைக்கி என்னென்னா இது வந்து ரொம்ப கஷ்டம்தான் இன்றைக்கி. ஏன்னா டோட்டலாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைட் வே மூவ்மெண்ட் தான் இங்கே நான் வரைஞ்சி காட்டுறேன். டோட்டலாக இன்றைக்கி டோட்டல் சைட் வே மூமெண்ட் தான் இங்கே பார்த்தாலே நல்லா தெரியும். அதாவது டோட்டல் மூமெண்ட்டே எவ்வளோ இருந்ததுன்னா இந்த 19,370 இந்த 400 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 370 பட் நீங்கள் இறம்போது எக்ஸாக்டாக பார்த்து அந்த 330 பிரேக்காக அதாவது 390 செகண்ட் கேண்டல் ஃபார்மேஷன் வரும்போது நீங்கள் புட் ஆப்ஷனோ இல்லை செல்லோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போதும் கூட பெருசாக ஒரு பெரிய மூமெண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்காது. மினிமம் பார்த்தீங்கன்னா நான் இறங்குனதே பார்த்தீங்கன்னா 19,327 வரைக்கும் தான் இறங்குச்சு. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணால் ஒரு 40 பாயிண்ட் மூமெண்ட் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கோம். அதனால தான் இன்றைக்கி மூமெண்ட் வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. டோட்டலாக இன்றைக்கி வந்து சைட்வே மூமெண்ட்டில் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த லெவலில் இன்றைக்கி ஏதாவது பயன்படுத்தி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 435 வந்து ஒரு 435 இந்த இடம் 19,430 இப்போ ஸ்டிஃபான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. நீங்கள் பாருங்கள் இங்கே
இந்த இடம் வந்து ஸ்டிஃபான ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த 19,430, ஏன்னா இன்றைக்கி இனிஷியலாக வந்தது ஹையே பார்த்திங்கன்னா அந்த 19,435, அதுக்கப்புறம் எத்தனை தடவை வந்து மேலே ஏறும் போதும் பார்த்திங்கன்னா அந்த 19,400 வரைக்கும் போயிட்டு திரும்பி அந்த 19,370, இந்த 30-40 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டிக்கான இமீடியட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 19,430 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிப்டி எவ்வளோ தூரம் மேலே போகும்னு பார்த்திங்கன்னா, அதாவது 19,490 வரைக்கும் மேலே போகும். இந்த இடம் வரைக்கும் அதாவது அங்கேருந்து மேலே ஒரு அப்சைடு வந்து ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11/7/23, ஓகேங்களா. நாளைக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன் ஒன் பார்த்திங்கன்னா 19,430 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா 19,490 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன் ஒன் அண்ட் ரெசிஸ்டன் டூ. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம் இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் வரைக்கும் இன்றைக்கி கீழே இருங்களா, நம்ம ஐடியராக வந்து கொடுத்துருந்த சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19,300 கொடுத்துருந்தோம். அதாவது இந்த இடம் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. இன்றைக்கி கூட வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 19,327 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்துருச்சு. ஸோ அதனால் 19,300 வந்து நாளைக்கும் வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிப்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 19,250 வரைக்கும் நிப்டி வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கேண்டலோட பாட்டம் எண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு 19,250. ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம வாத்தவே இல்லை. அதாவது 19,300 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதுவும் இன்கேஸ் பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா நிப்டியில் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 19,430 வந்து க்ரூஷுவலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 19,300 வந்து உங்களுக்கு க்ரூஷுவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துருந்ததுன்னா இந்த 19,430 வந்து நம்மளுக்கு க்ரூஷுவலாக இருக்கும். ஸோ அதை சஸ்டெயின் ஆகலைன்னா திருப்பி இது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது வந்து கேப் அப் ஆகும் பட்சத்தில், அதே நேரத்தில் கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த இடம் க்ரூஷுவலாக இருக்கும். இந்த இடம் இப்படி வந்துட்டு கூட ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக நல்லா இருக்கும். பட் மேக்ஸிமம் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது செகண்ட் ரெசிஸ்டன் 19,490. ஸோ 490-500 பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து செல் ஆன் ரைஸ், அதாவது ரைஸ் ஆகும்போது செல் பண்ணுறது தான் மெயினான இதாக பார்க்கணும். பட் இருந்தாலும் நம்ம சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதை எப்போ பிரேக் ஆகுதோ, இந்த லெவலை பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி ஏறினாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேங்க் நிஃப்டி ப்ரொடக்ஷனை போட்டுருந்தேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.